பெசினரவம் கேட்டிலையோபே பண்ணே கிச கிஜன்றங்கும் ஆனை சாத்தன் கலந்து பெசின பேச்சரவம் கேட்டிலையோபே கல்ல கல பகை பேர்த்து காசும் பிறப்போம் கல்ல கல பகை பேர்த்து வசனருங்கூடல் ஆஜியமத்தினால் காசும் பிறப்போம் கல்ல ரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி ஓசைப்படுத்த தயிர ரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராய மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டு கிடத்தியோம் கேசவனை பாடவும் நீ கேட்டு கிடத்தியோம் தேசமுடையாய் இரவே பாபாய் தேசமுடையாய் திரவேலோரும் பாபாய் நாம் இப்பொழுது திருப்பாவின் 7வது பாசுரத்தை பார்ப்போம். ஆண்டாளும் மற்ற தோழிகளும் முதல் பெண்ணை எழுப்பிவிட்டு இப்பொழுது 2வது பெண்ணின் வீட்டிற்கு வந்தார்கள். அதற்குள் சிறிது நேரம் ஆகிவிட்டது. அப்பொழுது பரத்வாஜ பட்சிகள் சத்தம் போட ஆரம்பித்து விட்டன. இப்பொழுது 2வது வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணிடம் விழுந்து விட்டது, எங்களுடன் வா என்று கூறுகிறார்கள். அதாவது பாவை நோன்பு நோக்க அழைக்கிறார்கள். வீட்டில் உள்ள தோழி என்ன சொல்கிறாள், இன்னும் விடியவில்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் ஆண்டால் கீசுக்கு சென்று பரத்வாஜ பட்சிகள் தான் தன் துணையுடன் பேசி கொண்டிருக்கின்றன, அந்த சத்தம் கேட்கவில்லையா என்று கேட்டாள். அதற்கு உள்ளே படுத்து கொண்டிருந்தவள், இதை அடையாளமாக நான் கொள்ள மாட்டேன், அந்த பட்சிகள் நீங்கள் சத்தம் போடுவதால் அதுவும் சத்தம் போடுகிறது என்று கூறிவிட்டாள். இங்கு பரத்வாஜ பட்சி என்று அதுக்கு ஏன் பேர் வந்தது தெரியுமா? பரத்வாஜர் முனிவர் இருந்தார் இல்லையா, அவர் வந்து தபம் செய்யும்போது அவர் சொல்கிற மந்திரங்களை கூடவே சொல்லுமா அந்த பட்சி, அதனால தான் அது பேர் பரத்வாஜ பட்சி என்று பேர் வந்தது. அதாவது பேய் பெண்ணு என்று அவளை கூப்பிட்டார்கள். ஏனென்றால் பேய் ஒருவரை பிடித்தால் அது நடத்தும் காரியத்தை செய்யாமல் விடாது. இவளும் கண்ணன் அனுபவத்தையே குறிக்கோளாக கொண்டதால் அவளை பேய் பெண்ணை என்று அழைத்தார்கள். காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேத்து நழுங்குடல் ஆட்சியர், அதாவது தயிர் கிடைக்கிறாங்களே அந்த ஆட்சியர் அச்சத்தாலையும் ஆமைத்தாலையும் போட்டுட்ருக்காங்க. அவங்க தலையில் நல்ல மலரை சூடின்னு இருக்காங்க. இப்போது அவங்க தயிர் கடையும் போது அந்த அச்சத்தாலையும் ஆமைத்தாலையும் என்ன பண்ணுறது, சத்தம் போடுது. அந்த தயிர் கடைய சத்தம், இந்த ஆபரணங்கள் போட்டிருக்காங்களே அந்த சத்தம் எல்லாம் சேர்ந்து அந்த வைகுண்டத்துக்கே கேட்குது. உனக்கு கேட்கலையா, இன்னும் தூங்கிட்டுருக்கே
அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, இந்த ஆயர் பாடியில் எப்போ மூணு வேளையும் தயிர் கடைஞ்சிட்டே இருப்பாங்க, இது ஒரு அடையாளமா என்று கேட்டாள். அவங்க உடனே அவளை புகழ்றதுக்கு நாயகர் பெண் வெள்ளாய் எங்களுக்கு தலைவியே என்று கூப்பிட்டார்கள். நாராயணன் மூர்த்தி கேசவனி பாடம் நீ கேட்டே கிடத்தியோ. நாராயணன் இருக்கார் இல்லையா, அவருக்கு கேசவன் ஒரு பெயர் இருக்கு. மகாபாரதத்தில் திருதராஷன் சஞ்சயனிடம் கேட்குறான், கிருஷ்ணனுக்கு வேறு பேர் இருக்கிறதா, இன்னும் இன்னொரு பேர் இருக்க, அவருக்கு கேசவன் ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் சஞ்சயன். வால்மீகி ராமாயணத்தில் மாரீசனும் சுக்ரீவனும் ராமனுடைய அழகை, அதாவது அவருடைய கேச அழகையும் சேர்த்து விவரிக்கிறார்கள். கேசி என்ற ஒரு அரக்கனை கொண்டுட்டார், அதனால் அவருக்கு கேசவன் என்று பெயர். க என்ற பிரம்மா, ஆ என்ற விஷ்ணு, ஈச என்ற பரமசிவம், அந்த மூன்றாகவும் இருக்கும் அந்த நாராயணனை கேசவன் என்றும் அழைக்கப்படுகிறார். இதுதான் நம்மாழ்வார் கெடும் இடர் ஆயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமிழர்களும் குறுக்குகிறார் என்கிறார். அதாவது கேசவா நம்ம சொன்னால் யம தூதர்கள் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க, நமக்கு பரமபதான்னு சொல்கிறார். இப்படி நாங்கள் நாராயணனையும் கேசவனையும் கூறிய படுத்து கொண்டிருக்கிறாயே என்று கேட்டார்கள். இப்போ அவங்க ஜன்னல் வழியாக உள்ளே பார்க்குறாங்க. அவள் கிருஷ்ணா அனுபவத்துடன் முகம் வந்து தேஜஸாக இருக்குது. ஆனால் உடனே என்ன பண்ணாங்க, தேஜஸாக இருக்க பெண்ணே தேசமுடையாய் என்று அழைக்கிறார்கள். கதவை திறவாய் என்று சொன்னவுடன் ஓ எல்லோரும் வந்துட்டாங்க, இவ்வளோ சொல்கிறாங்க, பொழுது விடுதி சொல்லிட்டு அவங்க கூட கிளம்ப ஆயத்தமாகிவிட்டாள். நாயக பெண் பிள்ளாய் தேசமுடையாய் என்று அழகாக பாராட்டி அழைத்து அந்த பாகவதியை எப்பாடுபட்டாவது எழுப்பி பரமன் அடிபற்ற தங்களுடன் கூட்டிச் செல்ல அவளது தோழியர் விழைவது கூட்டுச் சரணாகதி என்ற வைஷ்ணவ உயரிய கோட்பாட்டை குறிக்கிறது. ஆனைச்சாத்தன் என்பது அந்த கஜேந்திர ஆழ்வாரை யானை இல்லையா, அதை காப்பாற்றிய அந்த பரமனை குறிக்கிறது. காசு பிறப்பு தயிர் என்ற மூன்று முறையே அஷ்டாட்சரம் துவயம் மற்றும் சரம சுலோகம் ஆகிய மூன்று மகாமந்திரங்களை குறிக்கிறது. தேசமுடையாய், அந்த பெண் உறங்கும் போதே முகத்தில் அழகான தேசம் இருந்தது. ஏனென்றால் அவள் எப்பொழுதுமே அந்த பரந்தாமனையே நினைத்து கொண்டிருந்தாள். இந்த மாதிரி தேச சுடையவர்கள் அனுமன் பீஷ்மர் கோபியர் ஆகியோர் அடங்குவர். புள்ளும் சிலமணகான், அதாவது அந்த பாசுரத்திலிருந்து நாயகனான் என்ற நந்தகோபனுடைய வரை ஆழ்வார்களை எழுப்பும் பாசுரங்களாகும். இந்த பாசுரத்தில் குலசேகர ஆழ்வாரை எழுப்புகிறான். முதலில் பேய்பெண்ணே நாயக பெண் பிள்ளாய் என்று மாறுபட தெரிந்தாலும் இது அடியவரோட கூட்டாக இறை அனுபவத்தில் திளைத்தலையே குறிக்கிறது. தேசமுடையாய், அதாவது அவளுக்கு தேசஸ் இருக்கின்றது. என்ன நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா அவள் பரம பாகவதை என்று தெரிகிறது. ஆனைச்சாத்தன் என்பது அடியவர்களை யானை போல இழுத்து தன்வதம் சேர்த்து கொள்ளும் பரந்தாமனை குறிக்கிறது. கீசு கீசென்று எங்கும் கலந்து பேசின பேச்சு, இது நாராயணனுக்கும் அந்த பிராட்டிக்கும் இடையே நடக்கும் பேச்சுக்களை குறிக்கிறது. பேய்ப்பன் என்ற பதம் பகவத் அனுபவத்தில் மூழ்கிவிட்டதால் பேதை போல தோன்றும் சிறந்த அடியாரை குறிக்கிறது. வாச நறுங்குழல் ஆட்சியர், வாச நறுங்குழல் என்பது உபனிஷத்துகளையும் சாத்திரங்களையும் கற்றறிந்த தன்மையும், ஆட்சியர் என்பது ஆச்சாரியர்களும் குறிப்பிடுகிறது. காசும் பிறப்பும் இந்த ஆபரணங்கள் வேதங்களிலிருந்து வந்த ஸ்மிருதியை குறிப்பிடுகிறது. மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவன் கேட்டிலையோ, அதாவது தயிர் கடைஞ்சபுறம் ஞானம் கிடைக்கிறது இல்லையா, அது அந்த நாராயணே பரதேவதா என்று நாம் தெளிவு பெறுவதை குறிப்பிடுகிறது. நாயக பெண் பிள்ளாய் பகத் தன்வ ஞானத்தால் தலைமை பன்மை பெற்ற அடியார்களை குறிப்பிடுகிறது. நாராயணன் மூர்த்தி சிவனையும் பிரம்மனையும் படைத்த அந்த நாராயணனை குறிப்பிடுகிறது. கேசவன் மார்கழி மாதத்தின் தேவதையை குறிப்பிடுகிறது. நாம் இந்த மாதத்தில் கேசவனை கொண்டாட வேண்டும். நீ கேட்டே கிடத்தியோ, இவ்வளவு
நாராயணன் பெருமை அறிந்தும் சரணாகதியை மேற்கொள்ளாமல் இருப்பது சரியா என்று கேட்கிறார். திரவேல ரொம்ப ஆவாய், அந்த பரமாத்மனை பற்றுவதற்கு பிரபத்தி உபாயத்தை கை கொள்ள வருவாயக என்று கூறுகிறாள். குலசேகர் ஆழ்வார், பேயரே எனக்கு யாவரும் யானமோர் பேயனே எவர்க்கும் இது பேசியன் ஆயனே அரங்கா என்று அழைக்கின்றேன் பேயனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கு. நான் அந்த பேய் மாதிரி அவரை பிடிச்சிருந்துருக்கேன், எனக்கு இனிமேல் பரமவதம் தான். அதனால் நம்மளும் என்ன பண்ணோம், அந்த நாராயண சேவிச்ச அந்த யமதூர்கள் நம்மக்கிட்டே வரமாட்டாங்க, பரமவதம் தான். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ கோதாஸ்துதிஹி. ஸ்ரீமான் வேங்கடநாதாரியா கவிதாதிக கேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சன்னிதத்தாம் சதா ஹிருதி வல்மீகதஸ்ரவணதோ வசுதாத்மனஸ்தே ஜாதோபபூவ சமுனி கவிசார்வபௌமஹ கோதே கிமத்புதமிதம் யதபி ஸ்வதந்தே பக்த்ரா ரவிந்த மகரந்த நிபா பிரபந்தஹ. இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை நம்ம இப்போ சேவிக்கலாம். கோதை பிராட்டியே, பூமியில் உள்ள மண்புற்றே பூமி தேவிக்கு காதாக வேதம் கூறுகின்றது. நீ பூமி தேவியின் அம்சமாதலால் புற்று உனக்கு காதாக ஆகிறது. இந்த புற்றிலிருந்து தோன்றியவர்தான் வால்மீகி மகரிஷி. அவர் கவி சக்கரவர்த்தியாக புகழ் பெற்றார். உன் காதாகிய புற்றிலிருந்து பிறந்த வால்மீகியே அற்புதமான சுக்தியாக ஸ்ரீமத் ராமாயணத்தை பாடி கவிஞர்களுள் முதன்மையும் தலைமையும் பெற்றார். உன் முகத்திலிருந்து வெளிவந்த பிரபந்தங்கள் தாமரையிலிருந்து பெருகும் தேன் போல் எம்பெருமானுக்கும் உலக மக்களுக்கும் திவ்ய அமிர்தமாக விளங்கி பரமசந்தோஷத்தை கொடுப்பதில் என்ன ஆச்சரியம்? கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.